நாளின் காலை வேளையில் கூட உங்களை சந்திப்பதற்கு கடவுள் வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். நன்றி செல்வம். இந்த நாளிலே நம்முடைய தியானத்துக்கு நம் யோசிக்க போகின்ற காரியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்த ரத்தத்தை பற்றி. ஒருவேளை நாம் அனைவரும் சொல்லும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு. அது எப்படி ஜெயம்னு சொல்லிட்டு எத்தனை பேர் யோசித்திருக்கேன்னு எனக்கு தெரியல. இந்த ரத்தம் என்ன பண்ணுது, அதுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குது, அது எப்படி நம்மை காப்பாற்றும், ரெண்டு விஷயங்கள் நம்ம யோசிக்கணும். ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கணும் போது ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஒருவேளை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர், அதாவது பிதாவாகிய கடவுள், அவருக்கு தோளாளான உடையை கொடுக்குறார் அவங்க செய்த பாவத்துக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு உயிரினம் வந்து பலியாக்கப்பட்டு அதன் வழியே அந்த ரத்தம் சிந்தப்படுகிறதுனாலே அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றார்கள் என்றது நம்முடைய திருமறை கூறுகின்ற வரலாறு. இது ஒரு பக்கம் இருக்கு. அதையும் தாண்டி ரத்தம் என்பது நம்ம சொல்கிறோம், அவன் என்னுடைய ரத்தம், பிளட் பிரதர் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ரத்தம் என்பது எல்லா விதத்திலையும் உண்மையான ஒரு விஷயம். அதை நம்ம மறுக்க முடியாது. விஞ்ஞானமும் அதான் சொல்லுது, மெய்ஞானமும் அதான் சொல்லுது. ஆனால் இயேசுவின் ரத்தம் எப்படி நமக்கு வந்து பாவத்தை தீர்க்குது, ஏன் ஜெயிக்குது, அதை ஏன் நம்ம சொல்லணும் அப்படின்றது தான் நமக்கான சிந்தனை. ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பாவத்தை தீர்க்கிறதுக்கு ஒரே ஒரு மனுஷன் பலி கொடுக்கப்பட்டான் அப்படின்றது தான். இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதற்கு மேலே அவருடைய ரத்தம் வந்து என்னென்ன அடிப்படையில் வந்து வேறு சில விஷயங்கள் இருக்குது. அது வந்து இறையலாக இருக்கும். இந்த உலகத்தினுடைய முதலுடைய படைப்பு ஆதாம் ஏவான், பிறந்தது ரெண்டு பிள்ளை, அதில் ஒரு பிள்ளை வந்து செத்து போச்சு, கொன்னவன் உடன் பிறந்த சகோதரர். கடவுள் கேட்குறாரு, அவனுடைய ரத்தம் என்னோடு பேசியது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கடவுள் எவ்வளோ ஞானமாக எவ்வளோ தெளிவாக அந்த நாட்கள்லேயே ரத்தம் எவ்வளோ முக்கியம். இன்னும் நீங்கள் பழைய பேரில் பார்த்தீங்கன்னா அந்த ரத்தத்தை வந்து நினைவு காட்டணும், தூபத்தில் வந்து போடணும், ஏன்னா அதுதான் உயிர். அப்படியே தாண்டி வந்தோம்னா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பக்கம் புதிய ஏற்பாடு வந்துடுறோம், அங்கே போகிறோம், முட்டி போடுறோம், இது இயேசுவின் ரத்தம் அயிர் கொடுப்பாரு வாங்கி சாப்பிட்றோம், இது இயேசுவின் சரீரம் வாங்கி சாப்பிட்றோம். இதில் வந்து ஒரு சின்ன கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. கான்சப்ஸ்டான்சியேஷன் ஒன்று சொல்கிறான், டிரான்சப்ஸ்டேஷன் ஒன்று சொல்கிறான். கான்சப்ஸ்டேஷன்ன்றது கத்தோலிக்க திருச்சபையில் ஒவ்வொரு முறையும் இயேசு என்கிற பஸ்கா ஆட்டை வெட்டி அவர்கள் புசிக்கிறார்கள். அதனால தான் ஆல்டர் அவங்க முன்னாடி வச்சுட்டு பின்னாடி நிற்பாங்க. இது ஒன்று. நம்முடைய ஆலயங்களில், அதாவது ப்ரோட்டஸ்டண்ட்டில், நாம் முன்னாடி நின்றோம் இல்லை சைடில் நின்றோம் நம்ம பண்ணுவோம். ஒவ்வொரு முறையும் என் நினைவாக இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிற விஷயத்தை நம்ம சொல்லி தான் கொடுக்குறோம். அப்போ வந்து இந்த அப்பாவும் வந்து சரீரமாகவும் ரசம் வந்து ரத்தமாகவும் மாறுதுன்றது நம்முடைய டாக்டரின் அல்லது நம்முடைய ஐடியாலஜி. ஆனால் கத்தோலிக்க திருச்சபையில் ரத்தம் கொடுக்க மாட்டாங்க, வெறும் அப்பம் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஏன்னா சதையோடு சேர்ந்து தான் ரத்தம் அப்படிங்கிறது அவங்களுடைய இது. நாம் சொல்கிற விஷயம் என் நினைவாக இதை செய்யணும், அந்த கடைசி அதாவது லாஸ்ட் சஃபர் அல்லது லார்ட்ஸ் சஃபர், வியாழன் நிறவில் அவர் வந்து பண்ண விஷயத்தை நாம் பண்ணிகிட்ருக்கோம். ஆகையினால இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் மன்னிக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே எப்பவுமே இருக்குது. அது வெறும் ரத்தமாக மட்டும் இல்லை, எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கிற ஒரு விஷயமாக இருக்குதுன்றது தான் இந்த நாள் நம்முடைய இறை தியானமாக இருக்குது. நன்றி. கிருபையும் இருக்கிறதுனால ஆண்டவரும் மீண்டும் அவசியத்தை தாழ்த்துக்கிறோம். ஆண்டவர் கொடுத்துருக்கின்ற ஞானத்தையும் ஒருவேளை நீ கொடுத்துருக்க சிந்தனையும் நம்முடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். சுவாமி, கேட்கின்ற ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும், நம்முடைய ரத்தத்தை அர்த்தத்தோடு புரிந்து கொள்ளும் நீ கிருபி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்புமாக இயேசு கிறிஸ்துவை வேண்டுகிற ஜீவன நல்லபிதாவே, ஆமீன். தந்தை மைந்தன் தூய ஆவியாக அன்பு மருளும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்போதும் சாயல் நாட்கள் நீடித்திருப்பதாக, ஆமீன்.